காய் காஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கேம் தான் இந்த கேமோட நேம் வந்து வச்சுக்கிறேன் ஏன் க்ரை பண்ணுறேன் ஆமாம் இது பண்ண இந்த கேமில் என்ன க்ரை பண்ணி ஆகணும் அவ்வளோ கொடூரமாக இருக்குது ஆமாம் இந்த கூண்டில் எவனோ ஒருத்தன் அடைச்சு வச்சிருக்கேன் அந்த கூண்டில் இருந்து நமக்கு தப்பிக்கணும் முதல் அப்போ அந்த பூட்டு இருக்குதா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலை அப்போ அந்த மேலே பார்த்தா ஒரு பொம்மு இருக்குது அந்த பொம்மை எப்படி கல்லால் விட்டு அடிக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கல அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஒரு சாவி தொங்கிட்டு இருக்கு அந்த கல்லால் அந்த சாவி அடித்தா கீழே விழுந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு அந்த சாவியை எடுத்து இந்த பூட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படியே அதை எடுத்து நான் எடுத்துகிட்டு இங்கே பக்கம் வந்தா பூட்டை காணும் ஆ பூட்டு கிடச்சிச்சு அந்த பூட்டை அப்படியே ஓப்பன் பண்ணனா ஓப்பன் பண்ணும்போது ஏதாச்சும் வருமானம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே குடுகுடுன்னு இறங்கலான்னு பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டுன்னு அப்படியே மேலே யார் அந்த சைடு பக்கம் போய் பார்க்குறேன் பார்த்த எனக்கு ரொம்ப ஷாக்கு ஏன் தெரியுமா ஒரு கை அப்படியே இருக்குது அதை அப்படி ஹாய் காட்டுற மாதிரி இருந்துச்சு ஹாய் காட்டுறதை என்ன கூப்பிடுதா தெரியலை போய் மறுபடியும் போய் பார்ப்போன்னு பார்த்தா ஹாய் தான் காட்டுது நான் அப்படியே ஹாய் காட்டிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வரட்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓடிட்டேன் ஆமாம் அங்கே போய் இருந்தாலும் அந்த கை அப்படியே பிடிச்சி கொண்டு இல்லை நம்மளை அப்போ தான் இங்கே வந்து பார்க்குறேன் எதோ எதோ ஆனால் ஒன்றுமே புரியலை ஆமாம் அப்படியே கீழே இறங்கி பார்த்தோன்னா வீடான செம்மையாக இருக்குது ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது வீடு அப்படியே வீடை சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டே இருந்தேன்னா அப்படி கீழே இறங்கி போகலான்னு பார்த்தா ஆமாம் அங்கே பார்க்குறேன் எல்லா இடம் சுற்றி முற்றியும் பார்த்துட்டே இருக்கேன் ஏன் தெரியுமா ஏதாச்சும் டக்குன்னு வந்துடும் இல்லை கிளம்பிரும் இல்லை கிளம்பி வந்தோன்னா பயமாக இருக்குதுல்ல அதுதான் டக்குன்னு வந்தால் நமக்கு கொஞ்சம் பயப்படுவோம்ல நமக்கு பயம் இல்லை இருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லை டக்குன்னு வந்தால் அதுக்கு தான் அங்கிட்ட இங்கிட்ட போய் பார்த்துட்டு இருக்குது என்னடா கிளவி என்னடா இது ரொம்ப கொடூரமாக இருக்குது ஃபோட்டோ அப்படி கீழே இறங்கி மெதுவாக மெதுவாக பயந்துட்டு வந்தால் இங்கே ஒரு கால் இருக்குது ரெண்டு கால் இருக்குது ரெண்டு காலை பார்த்தாலே கொஞ்சம் ஜர்க்கு விடுது ஆமாம் இது என்னடான்னு பார்த்துட்டு எடுத்தால் ஒன்றுமே வர மாட்டேங்குது அது கொலையோரம் அடிக்கலான்னு பார்த்தா அதுவும் வர மாட்டேங்குது என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாக இருந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த காலை அசைகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு நானும் பக்கத்தில் போய் பார்க்குறேன் சிலப்பா சவுட்டுமோன்னு சொல்லிவிட்டு பயம்தான் இருந்தாலும் பக்கத்தில் போய் பார்க்குறேன் கால அசையுதுமா அசையுது அதே கொஞ்சம் டர்க்குன்னு இருக்குது பிளேயா அந்த கால் கூட நான் எங்களுக்கு ப்ளே பண்ணணும் லூசு பயலை அது மிதிச்சிரும் இல்லை மறுபடி மெதுவாக மெதுவாக சவுண்டிடாமல் போகணும் ஏதாச்சும் வரும் இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா இந்த கேம் விளையாடுறதுக்கு என்னடா இந்த டோர் ஓப்பனே பண்ண முடியாது அது என்ன ஒரு மாதிரி காட்டுது அந்த சாவியெல்லாம் சரி சரி நமக்கு தெரியாததெல்லாம் அங்கெல்லாம் பண்ணக்கூடாது ஏதாச்சும் இருந்து கிளம்பிடுச்சின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த டோர் ஓப்பனாக்குறது ரொம்ப ஷாக்கு என்னதோ ஒரு உருவம் அங்கிட்ட இங்கிட்ட நடந்து போயிட்டே இருக்குதா நான் அப்படியே உட்காந்துட்டேன் அது பார்த்தா என்ன நம்ம இது சாப்பிடும்ல என்ன சாப்பிடுவோம் அதுக்கு தான் பயம் இங்கே பார்த்தா அது சாப்பிட்ற ஒரு விஷயம் இருக்குது எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா எது என்னதோ தெரியலை அப்புறம் இதை மெதுவாக ஓப்பன் பண்ணணும் சவுண்டு மெதுவாக தான் சொல்லணும் என்ன சொன்னால் அதுக்கு காதில் கேட்டுல ஏ லூசு பையில என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அது என்னதோ அசையுது அசைஞ்சு அஞ்சுட்டு போகுது ஆமாம் அது அதுதான் இதோட வெள்ளியாக இருக்குமோ கிளவி நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே பண்ணேன் எனக்கு இதுக்கு பயம் அங்கே பார்த்தா அது அப்படியே போய் அந்த என்னது அது என்னதோ பார்த்துட்டு இருக்குது என்ன பார்க்குது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கு கிளவியோட புருஷனாக இருக்கும் லவ் ஃபீலிங்காக இருக்குமோ சரிதான் எனக்கு வந்தது கோ இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு என்னடா இது இவ்வளோ பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கிட்டே இப்போ கேட்போம் நீ பார்த்தா பார்த்தாடுச்சு